குழம்புன்றதுக்கு நான் வந்து கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன். அதை மாதிரி வேர்க்கடலை வந்து பச்சை வேர்க்கடலை வந்து ஓவர் நைட் ஊற வச்சு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் தோல் இருக்கிறதுக்காக அதுவும் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். நான் இப்போ இந்த பச்சை வேர்க்கடலையை நம்ம தண்ணியோடய குக்கரில் ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், குழம்புக்கு வறுத்து அரைக்கிறதுக்கு நான் ஸ்டவ்வில் ஒரு பேன் போட்டிருக்கேன். அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் காயட்டும். பாருங்க, அரிசி வறுத்து அரைக்கிறதுக்கு அரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். அது மாதிரி துவரம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், தனியா ஒரு டேபிள் ஸ்பூன், ஜீரகம் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன், மிளகு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். இப்போ நம்ம ஒன்றை ஒன்றா வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரிசி சேர்த்துடுவோம். அதுமாதிரி லைனாக எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அரிசி, துவரம் பருப்பு, மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கலாம். மாதிரி ஒரு 5 காஞ்சி மிளகாய் எடுத்துட்டுருக்கேன். இப்போ காஞ்சி மிளகாய் சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துடுவோம். இதெல்லாம் நல்லா வறுத்த பிறகு இதோட கூட நான் ஒரு 5 சின்ன மொத்தமாக 15 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். அதுலேருந்து ஒரு 5 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பெத்த இருந்தால் கூட அப்படியே பீசஸ் போட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ துருவி வச்சுருக்கனால நான் அப்படியே சேர்த்துறேங்க. கோல்டன் ப்ரௌனாக வதங்க பருப்பு, சின்ன வெங்காயம், தேங்காயெலாம் நல்லா வதங்கணும். கோல்டன் ப்ரௌனாக வறுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. பண்ணெல்லாம் நல்லா வறுபடுத்து இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சும்மா தேங்காயை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அதுக்கிட்ட ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா தேங்காயோட ஈரப்பதம் போகணும். அது வரையும் வறுத்துக்கலாம். நம்ம இப்போ எல்லாத்தையும் ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு எப்படி அரைக்குதுன்னு காட்டணும். ஸ்டவ்வில் வந்து மண்பானை வச்சுருக்கோம் குழம்புன்றதுக்கு. அதை வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துப்போம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காயட்டும். கடுகு சேர்த்துக்கலாம். நாங்கள் கடுகு புரிஞ்சுட்டு நான் ஒரே ஒரு காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கிறேன். கூட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகுலாம் புரிஞ்சுட்டு நான் வந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் பார்த்தீங்களா, 15 சின்ன வெங்காயத்துலேருந்து 5 சின்ன வெங்காயம் அரைக்கிறதுக்கு எடுத்துட்டேன். மீதி 10 சின்ன வெங்காயத்தை இந்த குழம்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டோம். இதோட கூட நான் வந்து ஒரு 2 தக்காளி எடுத்துருக்கேன். இப்போ தக்காளி சேர்த்துடுவோம். தக்காளி சேர்த்து ஒரு லைட்டாக வறுத்துக்கலாம். வேறு நம்ம வறுத்தம் பார்த்திங்கன்னா அரிசி, இப்போ இது பருப்பு, சின்ன வெங்காயம், மிளகாலாம் இதில் வந்து மிக்சி ஜாரில் கொட்டி நைஸாக அரைச்சிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டோம். செதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். கொஞ்சம் ஓரளவுக்கு நிறைய வேண்டாம், கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு காட்டுறேன். அதே தக்காளிலாம் போட்டு நல்லா வதங்கிட்டு இருக்கு. இதில் நம்ம வந்து மஞ்சள் பிடி சேர்த்துருவோம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி உப்பு, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துணும். சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். தனியாக உப்பு மஞ்சள் பொடிலாம் போட்டுட்டோம். இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஊற வச்சோம் பார்த்திங்களா அந்த வேர்க்கடல் தண்ணியை, அதை சேர்த்துக்கலாம். அது கீழே கூட தேவையில்லை. நான் இப்போ பாதி எடுத்து வச்சுருந்தேன், மீறி வேக வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணி சேர்த்துடுவோம். வேர்க்கடல் ஊற வச்ச தண்ணி சேர்த்துடுவோம். இப்போ ஃபுல்லாத்தையும் சேர்த்துடுவோம். சேர்த்து நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம கொதித்த பிறகு பார்ப்போம். 5 நிமிஷம் கொதிச்சு விட்டு நான் வந்து வேர்க்கடலை நல்லா வேக வச்சு ஒரு 8 விசில் அளவுக்கு வேக வச்சு எடுத்துட்டுருக்கேன். இப்போ இந்த வேர்க்கடலை சேர்த்துடுவோம். தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை சேர்த்துட்டோம். சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். நம்ம
நம்ம கொட்டின தண்ணியோடு சேர்த்து நல்லா ஒன்று ஒன்று நல்லா கொதிக்கணும். நம்ம வேக்கில் கூட 5 நிமிஷம் நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சு பேஸ்ட் பாருங்க, அரைச்சி வச்சு பேஸ்ட்டு இதில் சேர்த்துட்டுருவோம். நம்ம அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டுருவோம். இப்போ நம்ம வந்து அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டோம். சேர்த்து நல்லா 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். உங்களுக்கு அந்த கெட்ட திக்னஸ் போதும்னா நீங்கள் ஜலம் சேர்க்க தேவையில்ல. இப்போது நான் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன். பாருங்க, இந்த அளவுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சமாக போதும், ஏன்னா நம்ம வந்து மறுபடியும் புளி ஜலம் வேறு சேர்க்க போகிறோம். அதனால் போதும். இப்போ நம்ம வந்து 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுலாம். உங்கள் இந்த குழம்பு லாக்டவுன்லாம் அந்த மாதிரி குழம்பு வேர்க்கல இருந்தால் ஓவர் நைட் ஊற வச்சுட்டு கூட மறுநாள் பண்ணால் நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா இது ஹெல்தியும் கூட. பச்சை வேர்க்கடை உடம்புக்கு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். சமயத்தில் இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி இருந்தால் போதும், வேர்க்கடை இருந்தால் போதும். சூப்பராக சிம்பிளாக பண்ணிடலாம். இது காய்கறிலாம் தேடி போய் வாங்கணும் அவசியம் கிடையாது. பச்சை வேர்க்கடை இருந்தால் போதும், நல்லா சிம்பிளாக பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். நல்லா கொதிச்சுருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம புளி ஒரு வச்சுருக்கலாம். அதை நல்லா கரைச்சி தண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த புளி சேர்த்து சேர்த்துருவோம். நம்ம சேர்த்து இன்னும் 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும். இந்த புளியோட பச்சை வாசனை வரைக்கும் போடணும். போகிற வரைக்கும் கொதிக்கிட்டோம். கொதித்த வரைக்கும் நம்ம இறக்கிட்டு கொத்தமல்லி தூவிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு கூட செக் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ நம்ம சைடில் வந்து நல்லா பொரியாக கட் பண்ணி வச்சேன் கொத்தமல்லி. பாருங்க, அரைச்சி விட்டு வேர்க்கடலை குழம்பு ரெடி ஆகிட்டு இதெல்லாம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கெட்டியாக இருந்தால் நீங்கள் வந்து சப்பாத்தி, பூரிக்கு, அப்புறம் ஆப்பத்துக்கு எல்லாத்துக்குமே பரோட்டா கூட தொட்டி சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கிரேவியாக இருந்தாக்கா சப்பாத்தி பூரி கூட தொட்டி சாப்பிடலாம். சாப்பிட்டுக்கு கொஞ்சமாக நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது இந்த மாதிரி லாக்டவுன் பீரியடில் கூட இந்த மாதிரி நீங்கள் வேர்க்கடலை குழம்பு பண்ணி சாப்பிட்லாம். காய்கறி தேடின்னு போக தேவையில்ல. ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். வேர்க்கடலை வந்து கொஞ்சம் ஹெல்தியும் கூட. நல்லா சூப்பராக வேக வச்சு இந்த குழம்பு ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காத தேவி காஃபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.